உங்களோட சேனல்ல ஒரு ஆபீஷியல் ட்ரிப் கைஸ். இப்போ தான் கைஸ் க்ளோஸ் குள்ளே நம்ம போறோமே. சுபி சார் அக்கா வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல ஆடிக்கலாம். அப்படியே திருப்புறாங்க கைஸ், செம்மையா திருப்புறாங்க. ஸோ காய்ஸ் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் வந்து ஜாலியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என்னடா கூலிங் கிளாஸு, சட்டை, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாட்சு, கீழே பார்த்தீங்கன்னா ஷூவு, ஏன்னா இவ்வளோ அவுட்ஃபிட்டோட எங்கடா கிளம்புறேன்னு கேட்டேன். நம்ம வந்து நம்மளோட சேனலில் ஒரு ஆஃபீஷியல் ட்ரிப் கைஸ், ஆஃபீஷியல் ட்ரிப்புன்னு சொல்லலாம், ஒர்க்குன்னு சொல்லலாம். ஸோ எங்கே போகிறோன்னு வந்து பார்த்தீங்கன்னா டெல்லிக்கு போகிறோம். ஸோ ஃபார் த ஃபஸ்ட் டைம் நான் வந்து என்ன சொல்கிறேன், இன்னும் நான் தமிழ்நாட்டுக்குள்ளே நிறைய இடத்துல விளாக் பண்ணலை, பட் அதர் ஸ்டேட் போகிறேன். எதனால வந்து பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டோட ஃபேமிலி வந்து அங்கே இருக்காங்க. அவன் வந்து இந்த மாதிரி கேட்டாண்டி, நான் வந்து டெல்லிக்கு போகிறேன்டா, நீனும் வரையடா. சரி ஓகேடா, நானும் வரேன்டா. எனக்கு வந்து நிறைய கடைகள் வந்து கேட்டாங்க, போய் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொன்னால். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியில் ரெண்டு மூணு ஷாப் நான் கேட்டிருக்கேன், அதில் ரெண்டு ஷாப் எனக்கு ஓகே சொல்லிட்டாங்க. அந்த ரெண்டு ஷாப்போட வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ என்ன சொல்கிறது, ஏர்போர்ட் வீடியோ. கண்டினியூஸாக ஒரு சீரீஸ் மாதிரி வரும். ஏர்போர்ட்டில் போய் என்ன பண்ணுற, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லிக்கு போயிட்டு, அதுக்கப்புறம் அந்த ரெண்டு வீடியோ, அதுக்கப்புறம் தாஜ்மஹால். ஸோ டெல்லிக்கு போனாலே ஒரு தாஜ்மஹால் பார்க்காம வந்து அது வந்து என்ன சொல்கிறேன், அந்த ட்ரிப்பே வந்து மோசமாக போயிடும். ஸோ அதனால் டெல்லி ஆக்ராவில் வந்து சமயம் சுற்றி பார்க்குறோம், என்னென்ன டூரிஸ்ட் பிளேஸில் இருக்கோ, என்னென்ன டூரிஸ்ட் பிளேஸ் இருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். வீடியோ வந்து தயவு செய்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்காண்டி தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட லைஃப்பில் ரொம்ப ரிஸ்க் எடுத்து போகிறேன். ஆக்சுவலாக வந்து இப்போ இருக்க கஷ்டத்தில் இந்த ட்ரிப்பில் எனக்கு வந்து அவசியம் மட்டும்தான் சொல்லணும். எதுக்கு போகிறேன்னா வந்து என்னோட அந்த உள்ளுக்குள்ளேயே பண்ணிகிட்டு இருந்தால் வந்து வேலைக்கு ஆகாது. கொஞ்சம் ஸ்டேட்டு விட்டு போகணும், அதர் ஸ்டேட்டுக்கு போய் நிறைய வீடியோஸ் எடுக்கணும், ஏன்னா அங்கேயும் தமிழ் பீப்புள்ஸ் இருக்காங்க, எல்லாமே இருக்காங்க. ஸோ இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு படி. எல்லா வீடியோக்குமே சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த டெல்லி சீரீஸ்க்கு எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க இப்போ நம்ம அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ் லக்கேஜ்லாம் பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் பண்ணியாச்சு. என்னோட கேமரா பேக் அண்ட் என்னோட செக்இன் லக்கேஜ், இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஹேண்ட் லக்கேஜ், ஹார்ட் டிஸ்க், பவர் பேங்க், அந்த மாதிரி எலக்ட்ரானிக் சாமான இதுக்குள்ளே போட்டிருக்கேன். நான் உங்களுக்கு வந்து ஏர்போர்ட்டில் போயிட்டு டீட்டெயிலாக சொல்கிறேன் என்னென்னலாம் உள்ளே வைக்கணும். ஏன்னா நிறைய பேர் அதை சொல்கிறது இல்லை, நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். ஸோ இது மூணு நான் எடுத்து வச்சுட்டேன். ஸோ லெட்ஸ் கெட் இட் டு த ஏர்போர்ட். ஸோ கைஸ் இப்போ நீங்கள் வந்து டொமஸ்டிக் ஃப்ளைட்டில் வந்து போகிறீங்கன்னா பிஃபோர் டூ ஹவர்ஸ்க்கு முன்னாடி ஏர்போர்ட்டுக்கு வரது ரொம்ப நல்லது. அந்த அதே டைம் பார்த்தீங்கன்னா வெப் செக்இன், நீங்கள் பிஃபோர் ஏர்போர்ட் வரதுக்கு முன்னாடி நீங்கள் வெப் செக்இன் பண்ணுறது ரொம்ப நல்லது. அண்ட் போர்டிங் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஃபோர் அங்கே உள்ளே வந்துட்டு அங்கே ஒரு டிவியுமா இருக்கும், அந்த டிவியில் வந்து நீங்கள் போயிட்டு உங்களோட பிஎன்என் நம்பர் போட்டு அழகாக உங்களுக்கு போர்டிங் பாஸ்க்கு வந்துடும். ஸோ இதை நான் சொல்ல மறந்துட்டு அதனால் இந்த இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நானும் கார்த்திகை, ஆக்சுவலாக நானும் இவனு தான் ஒன்றும் போகிறேன். நானும் இவன், அவங்க பாட்டி அண்ட் யோகி இவனோட தம்பி. ஸோ ஏர்போர்ட் ஆக்சுவலாக வந்து டிபார்ச்சரில் தான் இருக்கும். ஃபார் த ஃபஸ்ட் டைம் எத்தனை பேரும் நான் வந்து ஏர்போர்ட் வந்து டிபார்ச்சர் பண்ண வந்து விட்டுட்டு போயிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் அந்த தள்ளிவண்டிலாம் தள்ளிட்டு போகிறதுலாம் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. இங்கே வீடியோ எடுக்கலாமா எடுக்கக்கூடாதுன்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால் செக்கிங் உள்ளே போயிட்டு எல்லா செக்யூரிட்டி எல்லாமே முடிச்சுட்டு என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு சொல்லிட்டு உள்ளே நான் வந்து சொல்கிறேன். ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ஃப்ளைட்டில் போகும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. ஸோ அது மாதிரி ப்ளாக் தான், ஃபுல் கைட்னஸாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் போகிறீங்கன்னா இந்த வீடியோ மறக்காமல் பாருங்கள். ஸோ அப்படியே நாங்கள் உள்ளலாம் செக்கிங் முடிச்சுட்டு போகிறோம். நாங்கள் போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகோ ஃப்ளைட் D4, அதுக்கிட்ட தான் கரெக்டாக இருக்கும். ஸோ வாங்கிஸ் அப்படியே போகலாம். ஏர்போர்ட்டில் வந்தாச்சு. ஸோ இதான் ஏர்போர்ட், நிறைய செக்கிங் கவுண்டர்ஸ்லாம் இருக்கும். எல்லாம் நான் டீட்டெயில்டாக சொல்கிறேன். இதான் வந்து அங்கே செக்கிங்கு, செக்யூரிட்டி, அதுக்கப்புறம் எங்கள் அம்மாக்கெல்லாம் அங்கே தாட்டை கட்டிட்டு போயிட்டாங்க. தாட்டை கட்டுங்க. இதான் எங்கள் அம்மா அக்கா, பாட்டி, கார்த்திக் அம்மா அப்பா எல்லாமே அங்கே இருக்காங்க. பாய் பாய் பாய். ஓகே கார்த்திக் அங்கே இருக்கான். எல்லாம் முடிச்சிட்டோன்னே டீட்டெயில்டாக உங்களுக்கு சொல்கிறேன் என்னென்ன நடந்துச்சு அப்படின்ட்டு. உள்ளே வந்துட்டேன், ப்ளாக் பண்ணிட்டு தான் இருக்கேன், யாருமே எதுவுமே சொல்லலை. ஏன்னா அது ஃபோனில் பண்ணுறதுனால, இதே கேமரானா அதனால் எதுவுமே பண்ணல. நாங்கள் உள்ளே போயிட்டு எல்லாம் கண்டினியூ பண்ணுறேன். இங்கே செக்யூரிட்டி, செக் பேக்கேஜ் எல்லாம் முடிச்சோன்னே உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ தான் டீட்டெயிலாக ரிலாக்ஸ் உங்ககிட்ட சொல்ல முடியும். வாங்க இஸ் சுகேஷ். இதான் வந்து பார்த்தீங்கன்னா லக்கேஜ் கவுண்டரு. இங்கே தான் லக்கேஜ் வந்து செக்இன் பண்ணுறது. ஸோ நான் ஃபுல்லாக முடிச்சுட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறது. இதான் லக்கேஜ் கவுண்ட். ஸோ கைஸ் இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் நிற்கிற இடம். யோ அப்பா, இவ்வளோ கிட்ட பார்த்ததே இல்லை கைஸ். லெவலாக இருக்கு, செம்மானா உள்ளே போயிட்டுருக்கோம். ஸோ கைஸ் ஃபஸ்ட் டைம் வரனால கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. ஏன்னா வந்து என்ன பண்ணணும் ஏது பண்ணணுமே தெரியல. உள்ளே போயிட்டுருக்கோம். உள்ளே போயிட்டு நான் ஃப்ளைட்டில் உட்காந்துட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா அங்கே தான் இருக்குது. உடனே கனெக்ட் பண்ணுறேன். மூச்சு வந்ததில் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். 9:30, 10 ஃப்ளைட்டுக்கு வேற லெவல் இல்லை. இந்த மாதிரிலாம் காமெடிலாம் எங்களால் தான் பண்ண முடியும். இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு இருக்காங்க கைஸ். அங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஏதோ வெள்ளை கிழல் அப்படி வருது. ஐ திங்க் இஸ் ஆக்சிஜன் அண்ட் ஏசின்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு ஒன்றுமே தெரில. எனக்கு வியூவை பாருங்கள் கைஸ்,
இங்கேயும் பாருங்க இங்கேயும் பாருங்க எனக்கு ரெண்டு ஜன்னல் ஜாலி டேக் ஆஃப் போகும்போது தான் அள்ளு விடும் ஏர்பஸ் A320 போட்டிருக்கு அது வேற ஏர்பஸ் இது வேற ஏர்பஸ் கார்த்திகன் வந்து அங்கே பேசிட்டு இருக்கான் எங்கள் அம்மா அப்பா வீடு காலு ஸோ பாருங்க இருக்கா ஓகே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க இங்கே வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க இந்த மாதிரி ஃப்ளைட்டே ஆக போகுது அப்படின்ட்டு ஸோ எல்லாம் எக்ஸாம் எமர்ஜென்சி எக்ஸிட் எல்லாமே க்ளோஸ் பண்ணிகிட்ருக்காங்க இட்ஸ் கோயிங் டு டேக் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிக்கிட்டே இருக்காங்க இந்தியில் பேசுகிறாங்க ஒன்றும் புரியல இந்தியில் சொல்கிறாங்க ஒன்றுமே புரியல அங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி இப்போ தான் போகிறாங்க ஸோ ஒன்றும் ஃப்ளோ வந்து அப்படி ஆற ஆரம்பிச்சிச்சு பாருங்கள் ஸோ இவன் டவுன்லோட் பண்ணிகிட்டு இருக்கான் ஒன்றும் ஃப்ளைட் மோடில் போடாமல் மூவ் ஆகுது கைஸ் ஃப்ளைட்டு வா வேறு லெவலாக இருக்குது அந்த அண்ணன் டன் சொல்கிறாரு பாருங்க இன்ஜின் செம்மையாக புள்ளாது சவுண்ட் இங்கே பாருங்க ஐ திங்க் கோயிங் டு ஃப்ளைட் டேக் ஆஃப் கைஸ் செம்ம சவுண்டாக இருக்குது ஒன்றுமே கேட்கல டீம் அலருது ஒன்றுமே கேட்கல செம்மையாக அலருது கைஸ் டேக் ஆஃப் இடத்துல நின்றுட்டு அப்படியே பேன் பாப்பா கோய் ஃப்ளைட்டுக்குள்ளேயே நான் போயிருக்கேன் இட்ஸ் ரியலி இது குட் ப்ளேஷர் ஏன்னா ரக்கா கிட்ட கட்டா ஆனால் அவ்வளோ ஸ்பீடு எடுக்கல ஐ திங்க் டேக் ஆஃபில் தான் டொருன்னு எடுக்கும் போல என்ன ஃப்ரெண்ட் ஐவி வந்தானே அங்கே தான் வருவான் கார்த்திகேயன் சொல்லிக்கலான்னு சொல்லிட்டு ரன்வே கிட்ட வந்துட்டோம் கைஸ் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுவாங்க போகிறேன் ஸ்டாப் பண்ணுவாங்க போகிறேன் ஸ்டாப் பண்ண போகிறாங்க ஸோ இந்தியன் ஆயில் தான் கொடுக்குது போல் பெட்ரோல் அப்படின்னு நினைக்கிற செட் போட்டு ஒய்யின்னு கேட்குது ஃபோனில் போட சொல்கிறாங்க இப்போ நான் ஆல்ரெடி போட்டேன் இந்த சைடு வா இந்த சைடு பாரு ஒன்றும் கனவு மாதிரி தான் கேஸ் இருக்குது ரொக்கே பாருங்க லைட்டாக பயமாக இருக்குது கேஸ் டொரு டொருன்னு வேறு கேட்குது சர்வீஸ் பண்ணாங்களேன்னு தெரில புல் எடுக்குது கேஸ் வேகத்தை எடுக்குது இல்லடா வேக எடுக்குது கேஸ் வேக எடுக்குது கேஸ் நல்ல வேலை ஃபுல் டைமில் வந்தது சாம என்னடா வெயில் அடிக்கல ஏய் இதே ஃபீல் நல்லா தானே இருக்கு வெயில் அடித்தா செம்மையாக இருக்கும் ஒன்றும் ஃபாதாக இருக்குல்ல திரும்புது கேஸ் ஃப்ளைட்டு திரும்புதுடா இப்போ தான்டா ஒரு புல் எடுப்பாங்களே டேர்னிங் அது அப்படியே தெரிது பாருங்க டேர்னிங் அது அப்படியே தெரிது கேஸ் அண்ணா எங்களுக்கு ப்ளூ கட் இருக்கு ஓகே ஓகே இதாக ரன்வே அது வரைக்கும் பாருங்க சென்ட் தாமஸ் மட்டும் அங்கேருந்து தான் பேன் பார்த்துட்ருக்கோம் டேக் ஆஃப் ஆகுதுரா புல் கிடைக்குதுரா ஸோ கை செம்ம புல் கிடைக்குது ஓகே செம்ம புல் கிடைக்குது ஐயோ ஐயோ சரி செம்ம புல் அந்தரத்தில் இருக்கிற மாதிரி இருக்கு சரியான ஸ்பீடு பைக்கில் என் ஃப்ரெண்டு ஸ்பீடாக கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்கு கைஸ் டேக் ஆஃப் ஆகிட்டோம் டேக் ஆஃப் ஆக போகிறோம் டேக் ஆஃப் ஆக போகிறோம் டேக் ஆஃப் ஆகிட்டோமா ஐயோ டேக் ஆஃப் ஆகிட்டோம் கைஸ் அப்பா அடி அம்மா தலையெல்லாம் சுத்துது ஃப்ளைட் அப்படியே வளைக்கிறாங்க சும்மா சாய்க்கிறாங்க ஆனால் சத்தியமாக தலை சுத்துது கேஸ் சும்மா நான் சொல்லலை பயங்கரமாக தான் இருக்கு அப்பா எங்க இருக்குடா வானோ அது எட்டி பிடிக்கவா நானும் அப்படியே ரிவர்ஸ்லாம் கூட்டிக்கிட்டே தெரியுது கேஸ் இப்போ ஒன்றும் தெரியல கேஸ் ஹைட் எடுக்கிறாங்க ஃப்ளைட் டேக் ஆஃப் 10 நிமிஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் என்ன சொல்கிறது தீப்பொட்டி பாக்ஸ் மாதிரி தான் கீஸ் தருது தம்மான்னு தோண்டு ஆனால் இப்போ கிளைமேட் ஃபாகாக இருக்கனால ஃபாகாக இருக்கு அப்பா
சரியான வியூ கைஸ், சரியான வியூ. இந்த சைடு கடல் நினைக்கிறேன், என்னன்னு தெரியல, வேற லெவலாக இருக்கும். ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேகத்து மேலே தான் போயிட்டுருக்கோம். இந்த சைடு பாருங்கள் அப்படியே வேறு லெவல் சீனிக் வியூஸ் கைஸ், வேறு லெவலாக இருக்குது. வா, ஸ்பாஞ்சை பிச்சு போட்ட மாதிரி இருக்குது கைஸ், சத்தியமாக அப்படி தான் இருக்குது. ஸோ ஹலோ கைஸ், இங்கே பாருங்கள், அப்படியே பாருங்கள் வியூ, வேறு மேலே போனால் சன்னு கைஸ், தெரிகிறதா? அதுக்கு மேலே போனால் ஸ்பேஸ், இதே வேறு லெவல் வியூவாக இருக்குது. அண்ணன் ஜிபி மொத்தம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ட்ராவல் பண்ணார், அவரில் என்ன சொல்கிறது, வேறு லெவல் கைஸ் அவர். ஸோ அவர் அந்த ஃப்ளைட் வீடியோ போட்டதுலேருந்து எனக்கு ஆர்வமாக இருந்துச்சு. ஆக்சுவலாக நாங்கள் ஸோ இங்கே வெளியே பாருங்களேன், வேறு லெவல் வியூ கைஸ் அண்ணா. ஏன் அந்த வேறு லெவல் சொல்லிகிட்ருக்கேன்னு எனக்கு தெரில. ரெக்க கட்டி பறக்குன்னு சொல்லணும், உண்மையிலே பறந்துட்டு தான் இருக்கேன், வேறு லெவலாக இருக்குது, சத்தியமாக சொல்லணும். என் ஃப்ரெண்டு நல்லா என்ஜாய் பண்ணிகிட்ருக்கான். எல்லாம் இருக்கேன், ஏன் எல்லாம் இருக்குது, காலையில் நாலரைக்கெலாம் இந்த இஷ்டமாக தூக்கு தூக்கமாக இருக்குது கைஸ். ஏசி வேறு இருக்கா, குழு குழுன்னு இருக்குது கைஸ், நல்லா தூக்கு வருது. ஸோ கொட்டாவே விட்டுட்டு, ஆனால் காது டப்புக்கு டப்புக்கு டப்புக்குன்னு அடையுது கைஸ், அது ஏன்னே தெரில, காது லைட்டாக அடையுதான். வேறு லெவலாக இருக்கா? ஓகே கைஸ், நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ், லெக் ஸ்பேஸை பற்றி சொல்லுவோம். நான் ஒரு 5 feet இருப்பேன், 5 feet இருப்பேன் எனக்கே கரெக்டாக இருக்குது பாருங்கள். நல்லா லெக்கு நீட்டிக்கலாம், நல்லா தான் இருக்குது, ஓரளவுக்கு லெக் ஸ்பேஸ் இருக்குது. இன்றைக்கி நீங்கள் போர்டிங் பாஸ் வச்சுருக்கேன். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் கைஸ், இன்ஸ்ட்ரக்ஷன். இது இந்த மாதிரிலாம் சீட் பெல்ட் போடணும், இந்த மாதிரி ஆக்சிஜன் கவர் எடுத்து யூஸ் பண்ணணும், அண்டு வந்து இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அண்ட் எமர்ஜென்சி எக்ஸிட் எங்கே இருக்கோ பார்த்து போகணும், இன்கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி. ஸோ எமர்ஜென்சி எக்ஸிட் இது வந்து எப்படி திறக்கணும், அந்த டோர் வந்து எப்படி திறக்கணும்ட்டு பாருங்கள். மொத்தம் எத்தனை எமர்ஜென்சி எக்ஸிட், 1, 2, 4 இருக்குது கைஸ். என்ன சொல்கிறது, முன்னாடி அதாவது ஹெட்டு கிட்டே 1-2 இருக்குது, அண்ட் விங்ஸு கிட்டே 2 இருக்குது கைஸ். இன்கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி நம்ம இதை தான் யூஸ் பண்ணணும். ஸோ இதான் இன்ஸ்ட்ரக்ஷனு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரே மாதிரி வச்சுருக்காங்க, ட்ரே இதுக்கு நான் வந்து சாப்பாடு வச்சு சாப்பிட்டுக்கலாம், இங்கே வந்து கிளாஸ் வச்சுக்கலாம், என்னோடய வாட்ச் நல்லாயிருக்கா. ஸோ இது வச்சுக்கிட்டு எல்லா சீட்டுக்கு இது மாதிரி தான் இருக்குது. கார்த்திகின் பாட்டு கேட்டுட்ருக்கேன் நினைக்கிறேன். ஸோ இதுதான் கைஸ், இன்னும் ஃப்ளைட்டு மேலே போயிட்டு தான் இருக்குது. ஸோ வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கனால என்னால் எதுவுமே வியூ என்ஜாய் பண்ண முடியல, பட் ஒரு யூடியூபராக வந்தோன்னா வீடியோ கைஸ் முக்கியமே வேறு லெவலாக இருக்குது. இதான் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தது, சீட்டில் இருக்குது. சீட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்குது. சீட்டு எப்படி சொல்கிறதுன்னா நல்லா ஒரு குஷினி ஃபீல் இருக்குது. ஒரு பஸ்ஸில் நம்ம என்ன சொல்கிறது, ஒரு ப்ரைவேட் பஸ்ஸில் போகிற மாதிரி இருக்குது கைஸ், அவ்வளோதான். ஆனால் டேக் ஆஃப் போது செம்மல்லாக இருந்துச்சு. இப்போ நம்ம வந்து பாத்ரூம் போயிட்டு பெல்ட்டு வேறு சரியாக போடல, அந்த செக்கிங் செக்யூரிட்டி செக்கிங்கில் வந்து டக்கு டக்குன்னு மாட்டேன்னா சரியாக போடலை. ஸோ பாத்ரூம் போயிட்டு பாத்ரூமில் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் கைஸ், ஃபஸ்ட்டோட போகிறவங்களுக்கு தெரியாதுல்ல. ஸோ எனக்கு எதுவுமே தெரியாது, அதுமாதிரி அங்கே போய் பார்த்து எப்படின்னு சொல்லணும்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வாங்க கைஸ் போகலாம். நான் பேசிகிட்டு இல்லாமல் நினச்சிக்காதீங்க, நான் பேசிகிட்டு தான் இருக்க, மாஸ்க் போட்டுருக்கனால உங்களுக்கு அப்படியே தெரியுது ஓகேவா? நான் டப்பிங்லாம் கொடுக்கல ஓகேவா கைஸ். ஸோ கைஸ் ரொம்ப சட்டமெல்லாம் பேச முடியாது, ரொம்ப கன்ஜஸ்டடாக இருக்குது கைஸ். மீ கேமராவில் எடுத்துகிட்ருக்கேன், ரொம்ப குட்டியாக இருக்குது கைஸ். ஓகே ஸோ கைஸ், ஒரு சொட்டு தண்ணியில் இதை நான் ப்ரெஸ் பண்ணுறேன். பாப்பாங்களை கூட்டிகிட்டு வந்தால் இதில் வந்து வச்சுக்கேன், பாப்பாவுக்கு நாப்கின் மாட்டுறது அந்த மாதிரி மெனிமோ கொப்பேன்ஸ். சரி ஓகே, வெளியப்பில் ரொம்ப நேரம் இருந்தாச்சு பாத்ரூமில். அப்புறமா நீங்கள் டாய்லெட் போகிறீங்கன்னா நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ ரெட் லைட் எரியுதா அப்படின்னா ஆள் வந்து உள்ளே இருக்காங்கன்னு அர்த்தம். சப்போஸ் க்ரீன் லைட் இருந்துச்சா, ரெட் லைட் இருந்துச்சுன்னா வந்து ஆள் உள்ளே இருக்காங்கன்னு அர்த்தம். சப்போஸ் க்ரீன் லைட் இருந்துச்சுன்னா வந்து ஆள் வந்து உள்ளே இல்லை, நம்ம போகலாம் டாய்லெட்டுக்கு அப்படின்னு அர்த்தம். ரொம்ப கன்ஜஸ்டடாக குட்டியாக தான் கைஸ் இருந்துச்சு. ஃப்ளைட்டில் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன், தெரில. இது இருக்குது பாருங்கள், இதான் ஏசி வெண்ட்டு, இது ஃபுல்லாக இது கூப்பிட்டு அவங்க வருவாங்க. ஸோ கைஸ் நான் அதை காமிச்சிருந்தேன் பார்த்தீங்களா, அண்ணன் ஜிபி முத்து மாதிரியே ஒரு ஹெட்செட்டு ஒரு ஃபோன் தான் கைஸ். ஸோ என்னென்னா வந்து அதான் ஏசி வெண்ட்டு, இப்போ காமிச்சிடலாம் அதை ஏசி வெண்ட்டு. அது வந்து நம்ம இப்போ வந்து நம்ம ஏரோஸ்டர்ஸை கூப்பிட்றோம் வித் ஏதான ஒரு ஹெல்ப்பு, ஃபார் என்ன சொல்கிறதுனா சாப்பாடு வாட்டர் எதனா வேணும்னா அவங்களுக்கு கூப்பிடலாம், அவங்க வருவாங்க. ஸோ அதுக்கு தான் அந்த பட்டனு. அண்ட் பாத்ரூம்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ரொம்ப கன்ஜஸ்டடாக இருந்துச்சு, குட்டியாக இருந்துச்சு, பட் ரொம்ப ஹைஜீனிக்காக வச்சுருந்தாங்க, அது சொல்லியே ஆகணும். ஏன்னா ஃப்ளைட்டு இவ்வளோ பே பண்ணி போகிறோம், என்ன சொல்கிறது, 1 of the high paid ட்ராவல்னால் அது வந்து ஏர்பஸ் இந்த மாதிரி ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறது தான், நம்ம நிறைய காசு கொடுத்து போகிறோம். ஸோ அதனால் அந்த மாதிரிலாம் பண்ணி தான் ஆகணும். அவங்க நைட் ஃப்ளைட்னால் அந்த லைட்ஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போ நம்ம பகலில் போகிறனால, ஆனால் இது ரக்கை வந்து பார்த்திங்கன்னா ஷேக் ஆகிட்டே இருக்குது கைஸ்,
சரி அக்கா வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் ஆடிக்கிட்டு இருக்கு. அந்த பொருள் மேகம் போது பாருங்க, பாஸ் அது பொருள் அந்த மேகத்துக்குள்ளே போகும்போது மட்டும் ஒரு அக்கா ஆடுது கைஸ். இது மழை பொழிகிற மாதிரி இருக்கு கைஸ். மேலே மேகம் இருக்கா? ஐயோ ஆமாண்டா, மேலே மேகம் இருக்கா? அப்புறம் மேலே ஒரு மேகம் இருக்கு, ஃபோனில் தெரிஞ்சு போகிறோம். அமேசிங் கைஸ், அங்கே ஸ்பாஞ்சை பிச்சு போட்ட மாதிரி இருக்குது. தெரிதா உங்களுக்கு ரக்க வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஷேக் ஆகிட்டே தான் இருக்குது. ஒன்ஸ் அந்த மேகத்துக்குள்ளே போகும்போது சும்மா ஃப்ளைட்டு கண்டுபிடிச்சவனுக்கு ஆட்ஸ் ஆஃப் வேறு லெவல். லொகேஷ் நான் சொன்ன எமர்ஜென்சி எக்ஸிட் அங்கே இருக்குது பாருங்கள், அங்கே ஒன்று அண்ட் அங்கே சென்டரில் ஒன்று அந்த சைடு பின்னாடி. நான் இப்போ காமிச்சிடலாம், அதான் வந்து பார்த்திங்கன்னா எமர்ஜென்சி எக்ஸிட். மொத்தம் நாலு இருக்குதுன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு ஃபஸ்ட்டு காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன சாப்பிட்லான்னு தெரில, பட் எதன் சாப்பிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் இவ்வளோ ப்ரைஸ் அந்த மாதிரிலாம் சொல்கிறேன். எனக்கு நான் எப்படி மேலே அந்த பட்டன் கூப்பிட்டா வருவாங்க. ஸோ கொஞ்சமாவது லேண்ட் தெரிஞ்சிச்சு. இப்போ லேண்டே தெரியல, ரொம்ப ஹைட் ஏற்றுட்டாங்க. ஐ திங்க் 50,000-20,000 ஃபீட்டுக்கு மேலே இருப்போம்னு நினைக்கிறேன். எனக்கு அப்ராக்சிமேட்டாக தெரில நாங்கள் போடுற எத்தனை ஃபீட்டுன்னு சொல்லிட்டு. ஓகேவா, வேறு லெவலாக இருக்கு கைஸ். சார் நாட்டில் ஃப்ளைட் ஆடுது, செம்ம குளிங்கல் கைஸ். ஏதோ ஸ்பீட் பிரேக்கில் போயிட்டு வர மாதிரி இருக்கணும். இந்த வாட்டர் பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக கொடுத்துட்டாங்க, பயந்து பயந்து கேட்டுட்ருக்கோம். இது அமைக்கி உங்களை கூப்பிட்டோம் இது கைஸ். ஓகேவா, இது அமைக்கிட்டு நம்ம வந்து கேட்டு அந்த மாதிரி வாட்டர் பாட்டில் வேணும், திஸ் இஸ் ஃப்ரீ சார் அப்படின்னாங்க. எங்களுக்கு ஆச்சுன்னு நம்ம சின்னடா ஃப்ளைட்டில் தண்ணி பாட்டில் வாட்டர் ஃப்ரீயாக யாருமே சொல்லவே மாட்டேங்குது. நான் சொல்கிறேன் வாட்டர் பாட்டில் ஃப்ரீ தான். அண்ட் வந்து கப் நூடுல்ஸ் வாங்கியிருக்கோம். இது எவ்வளோடாது 200 ருபீஸு. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு எடுத்து சாப்பிட சொல்லியிருக்காங்க. எப்படி கப் நூடுல்ஸ் ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருக்கும், நான் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஃபுட் ரிவ்யூ இன் ஃப்ளைட் கைஸ். கைஸ் 1:35 ஃப்ளைட் லேண்டிங் ஆகிட்டு எப்படி சொல்கிறாங்க, திருப்புறாங்க கைஸ். ஃப்ளைட்டு செம்மையாக திருப்புறாங்க. ஆமாம் கைஸ், நாங்கள் இப்போ கப் நூடுல்ஸ் சாப்பிட போகிறோம், டக்கு டக்குனு சாப்பிட்றோம். ஓகேவா, எப்படி இருக்குன்னு சொல்கிறோம் கைஸ். அந்த கப் நூடுல்ஸ் இரநூறுவாய்க்கு ஏற்றிங்கன்னா எனக்கு கேட்டிங்கன்னா ஒர்த்து கிடையாது. பட் ஃப்ளைட்டில் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். என்ன பண்ண, ஃப்ளைட்டில் வந்து பசிச்சுன்னா சாப்பிடாமலே இருக்க முடியும். அதனால் கப் நூடுல்ஸ் எந்த டேஸ்ட்டில் இருக்கணுமோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ ஃப்ளைட் வந்து கோயிங் டு லேண்டிங். ஏன்னா ஒன்றும் இப்போ தான் வந்து பைலட் அனௌன்ஸ் பண்ணார், இ ஜஸ்ட் ஈட்டிங் வைக்கப்படுறான். ஸோ லேண்டிங் ஆனோடனே காது அடைக்குது கைஸ், கோயிங் டு லேண்டிங். அந்த ப்ரெஷர் இறங்கினால காது அடைச்சிக்கிது. ஸோ லேண்டிங் வியூவில் அவங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ளைட்டு ஸ்பீடை குறைக்கிறாங்க, அப்படியே லைட்டாக கீழே இறக்குறாங்க கைஸ். ஸோ கைஸ் அங்கே மேகத்தை பாருங்களேன், பபுள்ஸாக இருக்குது கைஸ், கோயிங் டு லேண்டிங். ஸோ நவ் அங்கே பாருங்களேன், செம்மையாக இருக்குது, செம்மையாக இருக்குது கைஸ். ஆனால் என்னென்னு தெரில. ஸோ கைஸ் இது ஓப்பன் ஆகுது பாருங்கள், தெரியுதா? இட்ஸ் வே ஆஃப் லேண்டிங் கியர்னு நினைக்கிறா தான், லேண்டிங் கியர்ன்ற பாருங்க, அதான் லேண்டிங் ஆகிறதுக்கு இது போல். கீழே பாருங்களேன் வீவை. ஸோ கைஸ் ஃப்ளைட் அப்படியே ரொம்ப சாய்ச்சிருக்கானா உள்ளே தெரியுது. ஆனால் ஆக்சுவலாக ஃப்ளைட்டை நல்லா சாய்க்கிறாங்க, செம்மையாக காது அடிக்குது கைஸ். நீங்கள் எச்சம் முழுங்கி முழுங்கி இது பண்ணால் தான் காது அடைக்காமல் இருக்குது, மற்றபடி ரொம்ப சாய்ச்சிட்டாங்க கைஸ். தெரியுதா உங்களுக்கு நான் நிற்கிற ஆங்கிள் பார்த்தா? போறோம் மேகத்துக்குள்ள போறோம். ஆமாங்க கைஸ், அந்த மேகத்தை கிழிச்சிட்டு உள்ள போறோம் பாருங்க. எஸ் வி கேன் என்டர் த கிளவுட். யா, அந்த கிளவுடை கிளி 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 சே, அந்த கிளவுட் மேலே தான் பறக்குறோம். இங்கே கீழே இறக்குறாங்க பாருங்களேன், அந்த வியூவை பாருங்களேன், வேற லெவலாக இருக்குல்ல. ஏதோ போட்ட மாதிரி இருக்கு கைஸ், இப்போ ஸ்பாஞ்சை பிச்சு போட்ட மாதிரி இருக்கு கைஸ். சேலி ரிலி ஹாசம். இப்போதான் கைஸ் க்ளோத்ஸ்குள்ளேயே நம்ம போகிறோமே. அப்பா, பனிக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது கைஸ். அம்மா அடி செம.
பார்த்தா கைஸ் லேண்டிங் ஆகப்போகிறோம். கிட்ட வந்தாச்சு, லேண்டிங் கிட்ட வந்தாச்சு. அதான் எல்லாமே கிட்ட தெரியுது, லேண்டிங் ஆகப்போகிறோம். வந்துட்டோண்டா, ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்துட்டோண்டா, லேண்டிங் ஆக போதுரா. ஸ்மூத்தான லேண்டிங் கைஸ், வேற லெவல் லேண்டிங், ஸ்மூத்தான லேண்டிங். மண்டு ரொட்டி சேனல் வந்து பாத்தீங்கன்னா டெல்லியில் லேண்டிங் ஆயிடுச்சு. ஓகே கைஸ், நான் எல்லாம் இது முடிச்சோன்னு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்றேன். அங்கே பாருங்க மேலே ஒரு ஃபிளைட் போகுது. ஸோ எல்லாம் முடிச்சோன்னு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்றேன். ஸோ கைஸ், இதுதான் டெல்லி ஏர்போர்ட்டு. நல்லா ஸ்பான்ஸாக இருக்குது கைஸ், செம்மையாக செம்மையாக இருக்கணும். ஸோ கைஸ், அங்கேருந்து நடந்த வந்து இங்கே இப்போ கார் பார்க்கிங் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே போயிட்டு நம்ம என்ன கார் புக் பண்ணோமோ அதை இங்கே வெயிட் பண்ணோம், அப்படியே நம்ம போயிடலாம். ஓகேவா? கைஸ் நான் உங்கள் முகமது இப்ராஹிம் மட்டு டீச்சர் வந்து பேசுகிறேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி பிளாகரோட தொடக்கமான ஒரு வீடியோ நீங்கள் சொல்லலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஃப்ளைட்டில் போயிருந்தேன், அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோ. இதுக்கப்புறம் நீங்கள் பார்ப்பீங்க, வேறு லெவலான ஒரு வீடியோ. மறக்காமல் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதில் வந்து சில இம்பார்ட்டன்ட் விஷயங்கள் சொல்லலை, ஸோ அதனால தான் நான் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன். இந்த ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நான் சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் தான் இந்த வீடியோ உங்களுக்கு பேசிகிட்டு இருக்கேன். என்னென்ன திங்ஸ் வந்து நம்ம ஹேண்ட் லக்கேஜில் கேரி பண்ணலாம், என்னென்ன திங்ஸ் வந்து நம்ம வந்து செக்இன் லக்கேஜில் பேக்கேஜ் பண்ணலாம், ஒரு ஆஸ் எ யூடியூபர் என்னென்ன பண்ணலாம்னு நான் சொல்கிறேன். ஸோ ஒரு யூடியூபராக இருக்கீங்கன்னா செக்இன் லக்கேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மெமரி கார்டு அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் மெடிக்கல் ஐட்டம்ஸ்லாம் வந்து நீங்கள் அதிலேயே வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி போடாமல் நீங்கள் வச்சுக்கோங்க, பேட்டரி ஐட்டம்ஸ்லாம் வந்து நீங்கள் ஹேண்ட் லக்கேஜில் வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் பேட்டரி போடாமல் வந்து உங்களோட அந்த எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸ் வந்து நீங்கள் அதில் வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மைக்கை தான் நான் சொல்கிறேன், மைக்கு மெமரி கார்டு அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, பேட்டரி இல்லாத ஒரு பொருள் தானே அது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் அதில் வச்சுக்கலாம். அப்புறம் நீங்கள் கேமரா உள்ளே வைப்பீங்களா, உள்ளே வைக்கலாமான்னு கேட்பீங்க. கேமராலாம் வைக்க தேவையில்ல, எது எது நல்லா பிரேக்கபிள் ஐட்டமோ அதெல்லாம் வந்து அதில் வைக்கக்கூடாது. அந்த நைஃப் கூட எதுவுமே அந்த ஏர்போர்ட்டில் போனாலே உங்களுக்கு இதில் காமிச்சிருப்பாங்க, இந்த மாதிரி பொருள்லாம் உள்ள ஹேண்ட் லக்கேஜில் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி பொருள்லாம் செக்இன் லக்கேஜில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஹேண்ட் லக்கேஜில் வந்து நம்ம என்ன வச்சுக்கலான்னு பார்க்கலாம். பவர் பேங்க் வச்சுக்கலாம் கைஸ், பவர் பேங்க் வந்து நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்கும். செக்இன் லக்கேஜில் போடலாமா, செக்இன் லக்கேஜில் போட்டால் ஒன்றுமே பண்ண மாட்டாங்க. ஸ்கேன் பண்ணும்போது அது காட்டிச்சுன்னா உங்களை கால் பண்ணி கூப்பிடுவாங்க, இந்த மாதிரி உங்கள் செக்இன் லக்கேஜில் வந்து பவர் பேங்க் இருக்குது, ஒன்றும் பண்ண மாட்டாங்க. நீங்கள் வச்சுக்கோங்க அப்படிலாம் கொடுக்க மாட்டாங்க, தூக்கி வீசிடுவாங்க. ஸோ அதனால நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து ஹேண்ட் லக்கேஜ்லேயே போட்டுக்கிறது பெட்டர். பவர் பேங்க் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் லக்கேஜ்லேயே வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப பெட்டரு. அண்ட் முக்கியமான டாக்குமெண்ட்லாம் கைஸ், முக்கியமான டாக்குமெண்ட்னா ஆதார் கார்டு, பேன் கார்டு, லைசன்ஸ், அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஹேண்ட் லக்கேஜில் வச்சுக்கிறது பெட்டரு. பட் நீங்கள் பர்ஸ் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா பர்ஸ் வந்து நம்ம எப்பயுமே நம்மக்கிட்ட தான் இருக்கும், அதனால் சேஃபாக இருக்கும். பட் லேடிஸ்லாம் இருப்பாங்களே அவங்களாம் வந்து ஹேண்ட் பேக்கில் தான் வச்சுப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் சொல்கிறேன், அதெல்லாம் நீங்கள் அதில் போட்டிங்கன்னா திடீர்னு செக்கிங் அப்போ ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப் கேட்கும் போது அது செக்இன் லக்கேஜில் போயிடுச்சுன்னா. ஸோ அதுக்காண்டி ஒரு இன்ஃபர்மேஷனுக்காண்டி நான் சொல்கிறேன். அண்ட் நிறைய பேர் சொல்லாத ஒரு விஷயம் என்னன்னா வந்து ஒரு ட்ரே மாதிரி வச்சுருப்பாங்க. ஆக்சுவலாக நீங்கள் போனோடனே வந்து பார்த்தீங்கன்னா போர்டிங் பாஸ்லாம் வாங்கின பிறகு உள்ள போனோடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த செக்யூரிட்டி செக் இருக்கும். செக்யூரிட்டி செக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பெல்ட் போட்டிருந்தீங்கன்னா பெல்ட் ஆகும் சொல்லுவாங்க, ஷூ போட்டிருந்தீங்கன்னா ஷூ ஆகும் சொல்லுவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்லாம் வந்து அந்த ட்ரேயில் வைக்க சொல்லுவாங்க, ட்ரேயில் வச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே தள்ளுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் உங்களோட கேமரா, உங்களோட பேட்டரி, உங்களோட மெமரி கார்டில் நீங்கள் வந்து இதில் போட்டுக்கலாம். பேட்டரி, கேமரா, ஹார்ட் டிஸ்க், பவர் பேங்க்லாம் வந்து நீங்கள் அதில் வச்சிடணும், அந்த ட்ரேயில் தள்ளிட்டு அதுக்கப்புறம் செக்கிங் முடிச்சு நீங்கள் வச்சுட்டு அப்படி நீங்கள் ஜாலியாக வந்து ஃப்ளைட்குள்ளே போகலாம். இதை வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் பிளாகோட ஸ்டார்டிங்கு. ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங் வீடியோலாம் சும்மா வேறு லெவலில் எடுத்திருக்கேன். ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன்.